வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ண பேசும் வணக்கங்கள். நான் கே சி ஆனந்த் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ மெசேஜ் எதுக்கு அப்படின்னா, எதிர்வரும் தேர்வுகள் ஞாபகம் இருக்கிறதான் தமிழ் பார்த்துப்பீங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கெலாம் ஃப்யூச்சரில் இருக்குது, எல்லாருமே வந்து அப்ளை பண்ணாங்க அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களையே நீங்கள் ரிமைண்ட் பண்ணி கேளுங்க, சரிங்களா? ஸோ எதிர்வரும் தேர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சார்பாக எங்கேருந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, என் நெய்வேலி. சப்போஸ் டெஸ்ட் பேஜ் எதுவும் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. சிக்ஸ்த்லேருந்து வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன், சிக்ஸ்த்லேருந்து 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 115 லெசன், 11th 12th ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் 105 லெசன். பல்க் கொஷின்ஸ் மொத்தமாகவும் கொடுக்குறோம், இல்லைனா தனித்தனி டெஸ்ட் பேஜ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக 400 400 400, பல்க் கொஷின்னா 1000 ரூபீஸ். வந்து பார்த்தீங்கன்னா கட்டடத்துறை தேர்வு, நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் ப்ளிம்னரி பார்த்திங்கன்னா 69 போஸ்ட்டு ஜனவரி 3rd, எப்போ ஜனவரி 3, 2021 அன்னைக்கு டெஸ்ட்டு. 69 போஸ்ட் ப்ளிம்னரிக்கு படித்து ரெடியாகுங்க, அப்போ தான் குரூப் 2 ப்ளிம்னரிக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பார்த்தீங்கன்னா 6000 போஸ்ட், 6000 அல்லது 3000 எதுவாக இருந்தால்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஜாப். இல்லை 6000 போஸ்ட் மேபி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ப்ளிம்னரிக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம், சரிங்களா? அடுத்து டிஎன்இபி அசஸர் பார்த்தீங்கன்னா 1300 போஸ்ட்டும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 500 போஸ்ட்டும், அப்புறம் அதிலே ஏஇ போஸ்ட் 300 போஸ்ட்டு இருக்குது. இல்லை லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒரு 4000 போஸ்ட் இருக்குது. போலீஸ் எக்ஸாம் டிசம்பர் 13rd. சதன் ரயில்வேயில் 2019 ஜனவரி மாதம் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பீங்க, குரூப் 2 என்டிபிசி இதமாதிரி வந்து மொத்தம் ரயில்வேல 3 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம் இன்ஜினியரிங் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மிச்சம் 2 எக்ஸாம் டிசம்பரில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ரெடியாயிருங்க. சப்போஸ் இதுக்கெல்லாம் வந்து சமச்சீர் கல்வி அடிப்படையில் நிறைய பேருக்கு என்ன பண்ண தேவைனா, சிக்ஸ்த்துலேருந்து 10th வரைக்கும் டெஸ்ட் பேஜ் தேவை இல்லையா, சோசியல் சயின்ஸு சமூக ரீதியில் அதாவது வந்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ்னு அதுக்கு டெஸ்ட் பேஜ் வேணா இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மொத்தமாக கொஸ்டின் கொடுங்க, நானே படிச்சிக்கிறனாலும் அதுக்கும் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, வாங்கிக்கோங்க, சரிங்களா? இதுதான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்னு நினச்சேன், ஞாபகப்படுத்திட்டேன். வேறு ஏதாச்சும் எக்ஸாம் நான் விட மறந்துதாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.